ஒரு மனசு வெட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னது தான் அழுவாதக்கா. ஏக்கா எத்தனையோ பேர் நம்மளை வந்து கிட்டர் பண்ணுவாங்க. மூணாவது வாரத்துக்கு செக் பண்ணோம், 88 300 200 கிராம் இருந்தது. 200 300 ஏறி இருந்துச்சு போன வாரம் ஆக்சுவலா. ஆமா 300 200 சரியா தெரியல. ஆமா சம்திங் 300 கிராம்ஸ் குள்ள ஏறி இருந்துச்சு. சரி இப்போ நான் சொல்றேன், இந்த வாரம் உன்னோட வொர்க் அவுட் எப்படி இருக்கு? இந்த வாரம் வொர்க் அவுட்லாம் ஹெவி தான், ரொம்ப ஹெவியா தான் போட்டிருக்கேன். ஹெவினா ரொம்பவும் ஹெவியா இல்ல, நீ சொன்ன வேலையை கரெக்டா செஞ்சிருக்கேன். டயட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கோம். பார்க்கலாம். வெயிட் குறைஞ்சிருந்தாலும் சரி ஏறி இருந்தாலும் சரி அதே வெயிட்ல இருந்தாலும் சரி நீ வந்து கவலைப்படக்கூடாது. நான் மனசை விட மாட்டேன், கண்டிப்பா வெயிட் குறைஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் வெயிட் செக் பண்ணப்ப நீ ரொம்ப டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிட்ட. அது வீடியோ நம்ம வந்து விலாக் பண்றதுனால அப்படியே எடுக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால வந்து மக்கள் எவ்வளவோ மக்கள் உனக்கு அவ்வளோ பேர் அக்கா கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, நாங்கள் தயவு செஞ்சு நீ அந்த வெயிட்ல இருந்தாலும் அந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். ஓகேவா? மிஷின் ஆன் பண்ணட்டுமா? ஆன் பண்ணு. எப்பயும் சொல்றேன், எக்காரணத்தை கொண்டும் நீ வந்து ஏறு. எயிட்டி ஃபைவ் 900 கிராம்ஸ். ஐயோ சாமி, நான் பண்ண வேலைக்கு செம்ம 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 ரிசல்ட். கை கொடு கை கொடு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா தம்பி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ரா தம்பி. எனக்கு ரொம்ப வார்த்தைகளே இல்லை எனக்கு சொல்கிறதுக்கு. இந்த வாரம் நான் பண்ண ஒர்க் அவுட்டு, எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த ஆதரவு, எல்லாத்தோட உற்சாகம், எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் எனக்கு கொடுத்த உற்சாகம், எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்ல வார்த்தையே இல்லை, எனக்கு சந்தோஷமாக இருக்கு. குதிக்கணும் போல இருக்கு, ஆனால் என்னால் குதிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, எனக்கு வார்த்தையே இல்லை. உண்மையாக சொல்லணும்னா இன்னும் அழுவாதக்கா, ஏக்கா அழுவுற என்னோட எக்ஸ்பிரஷன் என்னால காமிக்க முடியல. சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. எத்தனையோ பேர் நம்மளை வந்து கிட்டர் பண்ணுவாங்க. சொல்ல வார்த்தையே இல்லை, என்னால பேச முடியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்தோட வெளிப்படுதான் இந்த கண்ணீர், மகிழ்ச்சியோட வெளிப்படுதான் இது எல்லாமே. எனக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு மொத்தமா? 25 நாள்ல 30 நாளுக்குள்ள பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோ குறைஞ்சிருக்கேன். சூப்பர்க்கா. அழுவாதக்கா, உன்னால இன்னும் சாதிக்க முடியும். அழுவாத, எதுக்கு அழுவுற? ஆனந்த கண்ணீர் ஆயிட்டான். ஆமா, இதான் ஆனந்த கண்ணீர். இதான் உண்மையான ஆனந்த கண்ணீர் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரிலாம் ஆனந்த கண்ணீர்லாம் நான் விட்டதே இல்லை. ரொம்ப சந்தோஷம். இதே வெளியில போய் நம்ம பணம் கொடுத்து உடம்பு குறைச்சோம்னா பணமும் பணத்துக்கு பணமும் போயிடும், வெயிட்டுக்கு வெயிட்டும் கம்மியாகி மறுபடியும் அதிகாயிடும். இது வந்து நம்மளோட யோகா மூலிமா, நம்ம எடுத்து ஹெல்த்தி ஃபுட்டு மூலிமாவே நம்ம வெயிட்டை குறைச்சிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. அக்கா ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெயிட் லாஸ்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. வெயிட் லாஸாக இருக்கட்டும், ஃபேட் லாஸாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். இருங்க அக்கா, நான் சமாதானப்படுத்திட்டு வரேன். அக்கா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டே இருக்காங்க, சந்தோஷத்தில் ஒரு மாதிரி ஆகிட்டே இருக்காங்க. இருங்க நான் போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். இன்னும் சொல்லப்போனால் சமாதானப்படுத்துகிறேன், பட் அவங்க வந்து அதை உணர்றாங்க. பிசிஓடி இருக்குல்ல, அவங்க நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க, நிறைய ட்ரை பண்ணிட்டாங்க. மார்க்கெட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் அவங்களும் ட்ரை பண்ணி தோத்தவங்க தான். பிசிஓடி இருக்கா? அப்படியா? பிசிஓஎஸ் இருக்கா? எல்லாத்துக்கும் இது இருக்கிறது தானே அப்படின்னு உடனே ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ எங்கள் அக்கா வந்து 4.650 கிராம் குறைச்சிருக்காங்க. 90.500 கிராமில் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ ஒரு 30 டேஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அதில் வந்து அவங்க கரெக்டாக ஒர்க் அவுட்டை கற்றுக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு
4-5 நாளைக்கு மேலே பிடிச்சது. அதுக்கப்புறம் அவங்களோட விடாமுயற்சி அது எனக்கும் ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. எங்கள் அக்கா நான் எவ்வளோ பேத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், எவ்வளோ பேர் 30 கிலோ 40 கிலோ கூட குறைக்க வச்சுருக்கேன், எங்கள் அக்கா 5 கிலோ குறைச்சது எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது. அது எங்கள் அக்கா அழுதுனாலேயே இல்லை என்னன்னு தெரில எனக்கு. எல்லாராலையும் முடியும், எல்லாராலையும் முடியும். உங்களோட பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். 100 நாள் ஷோ நடத்துறேனாங்கிறதெல்லாம் பெரிய விஷயம், 100 நாள் பிளாக் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயம். எனக்கு இதுவே ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்குது. எங்கள் அக்கா 5 கிலோ குறைச்சது வந்து எனக்கு இன்னமும் எனக்கும் சொல்ல முடில. நம்மளை எவ்வளோ பேர் நக்கலாக பேசுவாங்க, பண்ண சாதிக்க முடியும், வெயிட் குறைக்க முடியும். இன்னும் இதெல்லாம் வெறும் ட்ரைலர் தான். இன்னும் எங்கள் அக்காவுக்கு வேறு லெவல் கொண்டு போவேன், ப்ராமிஸாக. எங்கள் அக்கா வந்து வேறு லெவல் வருவாங்க. அப்போ நம்மளை கேவலமாக பேசுகிறவங்க, நம்மளை நக்கலாக நினைக்கிறவங்க எல்லாத்து முன்னாடி நம்ம வந்து கெத்தாக நிற்க வேண்டிய காலங்கள் வரும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களாலே முடியும், நான் போய் அக்காவை சமாதானப்படுத்திட்டு வரேன். அக்கா அழுதுகிட்டே இருக்காங்க, ஒரு மாதிரியாக இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அது காட்டவும் வேணாம் நினைக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் இங்கே சேலத்தில் ஒரு நேற்றுலேருந்தே மழையாகவே தான் இருக்குது. நேற்று நைட்டு பிடிச்ச மழை இன்னும் விடலை, நல்லா பெஞ்சிட்டே இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? படுத்து பாருங்க, மேலே படுத்து பாருங்கள், மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஒர்க் அவுட் அக்கா உள்ளே தான் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் அழுதுட்டு தான் இருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகட்டும், எடுத்துடலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது இந்த வாரம் வெயிட் குறையல அப்படின்னா ஒரு கிஃப்ட் வைக்கலாம், ஒரு மனசு விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்னதாக ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் சொன்னது தான், ஜம்ப் ட்ரைனிங்லாம் போகும்போது கண்டிப்பாக ஷூ வேணும். சரி, நேற்று போயிட்டு அதிகமாக இங்கே எல்லாம் ஸ்ப்ளட் ஆகிட்டுருக்கனால அதிக கடைகள் இல்லை. போயிட்டு ஒரு ஷூ ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஒரு கடை தான் இருந்துச்சு. போயிட்டு ஒரு ஷூ ஒன்று வாங்கிட்டு வந்தேன், ஒரு கிஃப்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு. அது கிஃப்ட் பேக் கூட பண்ண முடியல, வேறு எங்கேயும் கடைகள் இல்லை, இங்கே அவ்வளோவா இல்லை. சரி, வெயிட் குறையலனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வெயிட் குறைஞ்சிருக்கு, எமோஷனல் ஆகிட்டாங்க. நான் கிஃப்ட் மேலே வச்சுருக்கேன், அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அவங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டோம், அவங்களே எடுக்க சொல்லலாம், கொஞ்சம் கூலாக்கிடலாம். வாங்க பாருங்கள், நல்லாவே பெஞ்சிட்ருக்கு மழை. இந்தா முஞ்சு தொட. எதுக்கு அழுவுற? கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். விடு, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம்க்கா. சாதாரண விஷயம் தான், ஆனால் வந்து நம்மளாலையும் செய்ய முடியுங்கிறத வந்து நீ எனக்கு வந்து காமிச்சிருக்க. என்னாலையும் செய்ய முடியுங்கிறத நீ தான் நீ மட்டும் தானே காமிச்சிருக்க. மாமா எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாரு, நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்காங்க. என்னால் அதெல்லாம் நினச்சி நம்மளே இவ்வளோ தூரம் ஒரு 5 கிலோ கிட்டத்தட்ட 5 கிலோ குறைச்சிருக்கேன். அது அந்த அளவுக்கு என்னால் முடியுமாங்கிறது உண்மையாலுமே என்னால் நான் இந்த ப்ரோக்ராம் வர முன்னாடி நான் வந்து நம்மளுக்கு உடம்பு குறையுமா, நம்மளுக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இவ்வளோ நாளாக நம்ம இப்படி தான் இருக்கோம், நம்ம உடம்பு குறையுமா அப்படின்னு நினச்ச காலம் தான் இருக்குது. அப்படி தான் நினச்சிட்டு நான் இந்த ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணேன், என்னாமோ தெரில அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து இந்த 28 நாளையில் நான் பண்ண ஒர்க் அவுட்டில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 23 நாள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு 1 வீக்லாம் நம்ம வந்து நான் செய்வேனா இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிறதான் பார்த்தோம். ஃபுல் ஒர்க் அவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா 20 நாள் தான். 20 நாளையில எனக்கு வந்து 5 கிலோ குறைச்சிருக்குன்னா நம்ம எனக்கு வந்து பிசிஓடி இருக்கு. பிசிஓடினால எனக்கு வெயிட் தான் கெயின் ஆகும், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்த வழி தான் எனக்கு உடம்பு வந்து இவ்வளோ வெயிட் போட்ட காரணமே. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவ்வளோ தூரம் என்னால் உடம்பு குறையணும், என்ன மாதிரி இருக்க பிசிஓடி பெண்கள் பிசிஓஎஸ் பெண்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உடம்பு குறையும். யாரும் வந்து மனம் தளர வேண்டாம். நீ ஒரு ஆள் இல்லைக்கா, நீ ஒரு ஆள் கிடையாது. சரியா? டோன்ட் வரி, யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எது நினைச்சுக்காதீங்க, யாரும் எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க. சரி, உனக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன். என்னது? செய்வியா? செய்யறேன். சின்ன டாஸ்க். சின்ன டாஸ்க். வெளியே மழை வந்துட்டு இருக்கு. ஆமா, மழை வேற வருது, எல்லாம் துணியெல்லாம் வேற எல்லாம் ஈரமா வேற ஆயிடுச்சு. அது நைட்டே எடுத்து போட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல. துணியை தான், துணியெல்லாம் உள்ள எடுத்து போட்டிருந்தீங்கன்னா நினைச்சிருக்காதுல்ல. எனக்கா? சரி, அப்படியே உள்ளவா, நினையாத உள்ளவா.
ஏ ஷூ ஆட்ருக்க ஷூ வேணுதியா? ஓபன் பண்ணு. நான் கூட செப்பலா இருக்கும்னு நினைச்சேன். என்னை கூட்டிட்டு போய் தானே வாங்குற அப்படின்னா நீயே வாங்கிட்டியா? எனக்கு பிடிச்ச கிரீன் கலர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வினோத். போட்டுக்கோ கமெண்ட்ல. உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க தான் சொன்னாங்கல்ல அக்காவுக்கு ஷூ வாங்கி கொடுங்க, ஷூ வாங்கி கொடுங்கன்னுங்கல்ல. நான் இந்த மாதிரி ஷூ எல்லாம் போட்டது கிடையாது, கட் ஷூ போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஷூ எல்லாம் போடல, ஸ்கூல் போகும்போது ஷூ போட்டு போன ஞாபகங்கள். ஆனா வந்து இந்த மாதிரி ஷூ எல்லாம் போட்டது கிடையாது. இது நம்ம என்னை கூட்டிட்டு போய் தானே எடுக்கிறேன்னா ஏன் அதுக்காண்டி போய் எடுத்துட்டேன். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. எனக்கு கிரீன் கலர் தான் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கு. போடு. இல்ல அப்படியே போடு, ஷூ அப்படியே போடு. ரொம்ப தேங்க்ஸ் நோ. இந்த ஷூ வாங்கி கொடுத்ததுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குக்கா. இனி வரக்கூடிய ஒர்க் அவுட்ஸ்லாம் உன்னால் ஷூ போடாமல் பண்ண முடியாது. நிறைய ஒர்க் அவுட்ஸ் வரப்போகுது, நல்லா ஃப்ரீ பண்ண ஃபஸ்ட்டு. 5 minutes later. போதும், எல்லாத்தையும் ஒர்க் தேவையில்ல, லூஸ் பண்ணிக்குவா. லூஸ் பண்ணிட்டு அப்போ போடு. 15 minutes later. ஷூ கூட போட தெரியல, கால் எடு. Many minutes later. போட்டியா? சண்டை போட்டியா? ஒரு வழியா போட்டாச்சு. அதை வெளுத்து விடுவ. நல்லா மேலே போய் நீ இப்போ வாங்கிட்டேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வாக் போ பார்க்கலாம். இப்படியே சந்தில நிறைய பேர் கேட்டிருக்காங்க, உடம்பு இழைச்சி கேட் வாக் நடக்கணும் நீங்க அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா செஞ்சு காமிக்கணும். சூப்பர்க்கா. எப்படிக்கா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். ஆனா இனிமேட்டு அழுவ கூடாதுக்கா. நீ அழுவ மாட்டேன். நம்ம அழுவ வச்சவங்க நம்ம அழுவ வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. அழுவ மாட்டேன். அதாவது என்னோட எமோஷனல் தான் நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அழுவ கூடாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இனிமேட்டு அழுவ மாட்டேன். அடுத்த வாரம் குறையுதோ இல்லையோ அதுக்கு உண்டான எஃபெக்ட போட்டுக்கிட்டே இருப்பேன். அப்படிதான் இருக்கணும். நீ மோட்டிவேஷனலா இருக்கணும் கண்டிப்பா. எப்படி இருக்கு? ஷூ பிடிச்சிருக்குல? பிடிச்சிருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ். ரொம்ப 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 தேங்க்ஸ்லாம் எதுக்கு எனக்கு? இருந்தாலும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லு, அவங்க தான் ப்ரோ அக்காவுக்கு ஷூ வாங்கி கொடுங்க, அக்காவுக்கு ஷூ வாங்கி கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. என்னை நிஜமாலுமே எனக்கு ப்ராமிஸாக தெரியாது ஷூ வாங்கினது வச்சது. என்னை கூட்டிட்டு போய் வாங்கினது தருவோம்னு தான் சொன்னேன். ஆனால் நீயே இப்போ வாங்கினது கொடுத்துருவாங்க. என்னால் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரிலாம் ஷூ போட்டது, இந்த மாதிரிலாம் போட்டது, இந்த மாதிரிலாம் நின்னதே கிடையாது. அக்கா நிற்கிறோம், தெரிக்க விடுறோம். பிசி ஓடியாவது ஆகுது, நம்ம தெரிக்க விடுறோம்க்கா. ஓகேவா? சரி, இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் வீடியோ போட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மேலே மழை வருது. மேலே இல்லை, வானத்துலேருந்து மழை வருது, போட முடியாது. இன்னைக்கு இதோட நம்ம முடிச்சுக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். நானும் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கோம் பாருங்கள். நான் உங்கள் மீனாக்கா. பாய்.